படம் சூரிய ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சுண்ணே. மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஆ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் படம்னால எப்பயுமே நல்லா இருக்குன்றதுலாம் இதுலேயும் நல்லா இருந்தாரு. கண்டிப்பாக. ஆனால் அது ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்குலாம் போகக்கூடாது. படம் பாரு, படம் நல்லாயிருக்கு. அந்த பொண்ணு கேரக்டர் தான் ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப இதாக எடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. சூரிக்காக பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம். அசுரன் மாதிரி இருக்கா இல்லை அதோட கம்மி தானா? அசுரனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக சூரி ஷோ. உண்மையாகவே சூரி வந்து இவ்வளோ நல்லா அடிப்பாருன்னு தெரியாமல் போச்சு. நல்லா நல்லா இது மாதிரி நல்லா அடித்தா நல்லாயிருக்கும். வீசதுபதி கடைசி ஒரு 10 நிமிஷம் செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். அடுத்த பாட்டு வந்தால் நல்லாயிருக்கும்ன்றது. அதனால் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. மாசாக இருந்துச்சு. நல்லா எல்லாம் சூரியோட ஹார்ட் ஒர்க் நல்லா இருந்துச்சு. படம் போய் பாருங்க. மாசா இருக்கு. கடைசியா அவன் அடுத்து மூவ் பண்றாங்க. சூப்பரா இருக்கு அது. நல்ல செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம வெயிட்டிங் ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. சூரி சூப்பராக நடிச்சிருக்காரு. என்ன என்ன வருமோ அதை கரெக்டாக வாங்கியிருக்காரு. வெற்றிமாறன் செம்மையாக இருக்குது. விஜய் சேதுபதி எப்பவும் போல் மாஸ்க் காமிச்சிருக்காரு. எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஃபேமிலியோடு வந்து பார்க்குறவங்க தயங்குவாங்க. ஆனால் பார்த்தா நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குங்க? சூரியோட ஆக்டிங் அதான் சொல்கிறேன்ல. அவருக்கு அவர்கிட்ட என்ன வருமோ கரெக்டாக வந்து வாங்கியிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாண்ணே. பார்ட் டூக்கு வெயிட்டிங்கண்ணே. நல்லாயிருக்கு. தேங்க்யூ. இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமான தமிழ் தேசிய இன மக்களுடைய வழியை அவங்களுடைய வரலாற்றை வந்து ஒரு படமாக வெற்றிமாறன் எடுத்திருக்காரு. ஒரு தமிழ் தேசிய போராட்டத்தை இவ்வளவு ஒரு சிறப்பாக யாராலையும் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் அரசாங்கங்கள் இந்த கனிம வளங்களை வந்து கொள்ளையடிக்க துடிக்குது. அதை காப்பாற்றுவதற்காக போராடுகிற தமிழ் தேசியவாதிகளுடைய கதையை தான் எடுத்திருக்காரு. இது ஒரு 1987 நடக்கிற மாதிரி கதை. குறிப்பாக வந்து புலவர் கலியபெருமாள், தோழர் பொன்பரப்பை தமிழரசன் இவங்களை ஒரு குறியீடாக வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு கற்பனை கதையாக எடுத்திருக்காரு. அது காவல்துறை அதிகாரிக்கும் ஒரு காவலருக்கும் அந்த மக்களுக்குமான ஒரு போராட்டத்தை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காரு. முதல் பகுதியில் வந்து முழுமையான போராட்ட வரலாறு இல்லை. அந்த போராட்டம் ஏன் உருவாகுது, யார் போராளிகள், அந்த போராளிகள் பக்கம் இருக்கிற நியாயம் என்ன. இப்போ நம்ம ஒரு பொதுவாக ஒரு போராட்டம் நடக்கும், அந்த போராட்டத்தோட வழி தெரியாது. பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. இசை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. காட்சி அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக சூரியோடைய நடிப்பு வந்து மிக மிக யதார்த்தமாக இருக்குது. ஒவ்வொரு தமிழரும் பார்க்க வேண்டிய படைப்பு. ஒரு இடத்துல கூட அவர் காமெடியன்னு அந்த முகமே தெரியல. கதையினுடைய நாயகனாக தான் சூரி தெரிகிறார். சூரியோடைய நடிப்பு வந்து இது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. பொதுவாக இந்த மலையாள சினிமாக்களை பார்த்திங்கன்னா நகைச்சுவை நடிகர்கள் வந்து ரொம்ப ஒரு வலுவான கதாபாத்திரம் கேட்டு இன்றைக்கி நடிச்சிட்ருக்காங்க. தமிழ் சினிமாவில் அப்படி வரல. தமிழ் சினிமாவில் ஒரு நகைச்சுவை நாயகனாக இருந்தவர் கதை நாயகனாக வந்திருக்காரு. இனி சூரியோட வாழ்க்கையில் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அந்த எப்படி வந்து இந்த வாத்தியார் வந்து தப்பிக்கிறாரு, விஜய் சேவதி எப்படி தப்பிக்கிறார் அப்படிங்கிறதா அவங்க பக்கம் நியாயம். இது வந்து ஒரு தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காங்க. அந்த விருமாண்டி படத்தை வர மாதிரியான ஸ்க்ரீன் பிளே தான் கிட்டத்தட்ட மாறி மாறி வருது. ஒரு தரப்பு நியாயம் தான் சொல்லப்பட்டிருக்கு, காவல்துறை தரப்பு நியாயம். அடுத்த பாட்டில் தான் இந்த போராளிகள் பக்கம் இருக்க நியாயத்தை வந்து சொல்ல வர்றாங்க. அது உண்மையிலே பெரிய எதிர்பார்ப்பு கூட்டுது.